வணக்கம். நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன். பாகம் 23. ஐயா, நானும் எனது நண்பர் சுந்தரானந்த் அவர்களும் அமர்ந்து அவருடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தோம். இதய பரிமாற்றங்கள் நிகழ்ந்தன. ஐயா சொன்னார், அந்த காலத்தில் மிகவும் கடினப்பட்டு உழைத்து திரையில் நுழைவதற்கு முன் அவர்கள் தினமும் பெற்ற பயிற்சிகள், ஆயத்த பணிகள், சாதகங்கள் என்று வரிசையாக அந்த எளிமையான இருந்த அந்த காலகட்டத்தில் வலிமையான அவர்களுடைய மிக பெருமையான அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த காலத்தில் உழைப்பு போதவில்லை என்ற ஒரு உண்மையும் அந்த நேரத்தில் உடைத்து போட்டார். உண்மைதானே, உழைப்பு போதவில்லை, பயிற்சி போதவில்லை. அதற்கு முன்னதாகவே திரையில் நுழைய வேண்டும், பிரபலமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பதாக ஒரு சத்தியத்தை எங்கள் முன் தெரிவித்தார். அந்த காலத்தில் அவர்கள் உழைத்த உழைப்பு திரைக்கு வருவதற்கு முன் சரி, அதற்கு பின்னும் சரி, அந்த பிரயத்தனங்கள் என்று சொல்வார்கள், ஒரு செயல் செய்வதற்கு முன் அவர்கள் எதிர்கொள்ளும் பல தடங்கல்கள், தடைகள், தாமதங்கள், அந்த கால தாமத தருணத்தில் அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்ட நிலைகள், ஃபுல்லஸ்ட் டெடிகேஷன், இதுதான் ஐயன் டி எம் சவுந்தரராஜன். அந்த உழைப்பு இருக்கிறது அல்லவா, சாதகம் தினந்தோறும் காலையில் 4 மணிக்கு எழுந்து சாதகம் செய்வார், பாடுவார். கர்நாடக சங்கீத ஸ்வரங்களை, ராகங்களை, ராக மாளிகா போன்ற அற்புத கான ஓவியங்களை தினந்தோறும் அவர் அந்த கானங்களோடு அரவணைத்து அவருடைய அதிகாலை பொழுது அப்படித்தான் விடியும். ஒவ்வொரு நாளும் சாதகம். அதனால்தான் ஸ்வர சுத்தமாக, ஸ்ருதி சுத்தமாக அவரால் பாட முடிந்தது. அந்த பயிற்சி அதற்கு பின் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய மில்லியன் டாலர் குவஸ்டின் கேட்டிருக்கிறார். சரிதானே, இன்றைய டிஎம்எஸ் பண்பாட்டு சரித்திர நூலிலிருந்து ஐயாவுடைய அந்த புத்தகத்தை படித்தாலே 30கள் 40கள் அந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த கதாநாயக பாகவதர்களின் படங்கள், பாடல்கள், வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் அதில் அடங்கிவிடுகின்றன. ஐயாவுக்கு ஒரு 12 வயது இருக்கும். நிறைய பாகவதர்கள் கதாநாயகர்களாக வலம் வந்தார்கள். இவருக்கு மிக 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 இதயத்தோடு நெருங்கியது முதல் சூப்பர் ஸ்டாரான எம்கே தியாகராஜ பாகவதர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவருக்கு 3 குரு, அதில் ஒருவர் இவர். முதல் படம் பவளக்குடி. அவருக்கு கூட நடித்த கதாநாயகி சுந்தரம்மாள். அந்த சுந்தரம்மாள் அர்ஜுனனுடைய கதை அது. அந்த அர்ஜுனனுடைய வாழ்க்கை சம்பவத்தை எல்லாம் நிகழ்த்தி வரும்பொழுது அதில் பாடலாம் இடம்பெறும். இந்த பாடல்கள் எல்லாம் மிக 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 ரசித்து அந்த காலத்தில் பாட்டு புத்தகம் வாங்கி இந்த பாடல்களை எல்லாம் உருப்போடுவார், மனப்பாடம் செய்து அதை பாடுவார். பாகவதர் போலவே பாடி அந்த பரவசத்தை அவர் தனதாக்கி கொள்வார். அது அவரே வியந்து சொல்கிறார். அப்படி பல படங்கள் பாகவதற்கு. அதிகமான படங்களும் அவர் நடிக்கவில்லை, ஆனால் நடித்த படங்கள் எல்லாமே சிகரப்படங்கள். நாட்டில் சிகரங்கள் அதிகமாக இருக்கிறதா, மரங்கள் அதிகமாக இருக்கிறதா? இப்போ மரங்களும் கம்மியாயிடுச்சு. அதுமாதிரி சிகரங்களாக அவருடைய படங்கள், அது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நம்முடைய எண்ணத்தில் வியப்புக்குரியதாக இன்றளவும் இருக்கின்றன. அவருடைய சாரீரம் எல்லாம் இறைவன் தருவது என்றுதான் ஆழமாக உணர்கிறேன். இது நம்புவதல்ல, உணர்வு. காரணம், சாதகம் செய்யலாம், ஆனால் அடிப்படையான ஒரு குரல் இருக்கிறது அல்லவா, இயற்கை வழங்கியது என்பார்கள், இறைவன் வழங்கியது. அந்த குரலை நம்மால் பாழ்படுத்திக் கொள்ளவும் முடியும்,
மேலும் பக்குவப்படுத்திக் கொள்ளவும் முடியும். அந்த அறிவு, அந்த புத்தி இறைவனை தருவது என்பதால் இறைவன் வழங்கிய குரல் அது. அந்த குரலில் அவர் ஆழ்ந்து போயிருக்கிறார். INTMS, திருநீலகண்டர், சிந்தாமணி, சிவகவி, ஹரிதாஸ், எத்தனையோ, எல்லாமே முத்தான படங்கள். அஞ்சரைப்பட்டியில் உள்ளே இருக்கும் அந்த சின்ன 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 பாத்திரங்களிலெல்லாம் மருத்துவ பொருட்கள் எல்லாம் நிரப்பி வைத்திருப்போம். அது பாட்டி வைத்தியம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல் அவருடைய படங்கள் அற்புதமான இசைக்கான ஒரு வைத்தியமாக இருந்தது. அந்த குரல் பழுக்க காய்ச்சிய இரும்பு, பழுக்க காய்ச்சிய தங்கம், அல்லது பழுக்க காய்ச்சிய பாகு, இதுதான் அவருடைய குரல். இப்படியெல்லாம் வியந்து அவர் வந்து டிஎம் சவுந்தரராஜன் ஐயா வந்து அவருடைய தனது முதல் குருநாதரை வந்து வணக்கத்துக்குரிய குருநாதரை அவருடைய படங்களை பார்க்கிறார், பாடல்களை கேட்கிறார், அதை பயிற்சி செய்கிறார், அதை பாடி பார்க்கிறார். அந்த அந்த பேரானுபவத்தை எல்லாம் அவர் அடைகிறார். இதை படிக்கும்போதே ஆச்சரியமாக இருந்தது. அதை தாண்டி தானும் பாட வேண்டும் என்ற ஒரு உந்துதலை அவருக்கு ஏற்படுத்தியது MK தியாகராஜ பாகவதர் என்றால் அது மிகையே இல்லை. கட் இன்றைய பாடல் ரத்தினபுரி இளவரசி என்ற ஒரு படம் சிலருக்கு தெரிந்திருக்கும். அதில் ஒரு மிகச்சிறந்த பாடலை ஐயா பாடியிருக்கிறார். பத்மினி, MR ராதா, TR மகாலிங்கம் ஹீரோ, ஒரு மாண்டேஜ் சாங் என்று சொல்வார்கள் அல்லவா. குரல் அசையாது, காட்சி நகரும். அதில் ஒரு பாடல் பின்பாட ஆரம்பிப்பார். சூழலே அற்புதமாக இருக்கும். ஒரு குழந்தை கடத்தி கொண்டு சென்று விடுகிறார்கள். ஒரு குழந்தையை ஒரு இடத்தில் கடத்தி விட்டு போய்விடுகிறார்கள். ராஜா சரித்திர படம் தான். அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அப்பொழுது பாடல் ஆரம்பிக்கிறது. அழுகையிலிருந்து ஆரம்பிக்கின்ற அமைதியான பாடல் அது. அது மந்திரம், புத்தரின் தாரக மந்திரம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்ற மந்திரத்தை ஐயா தியானத்திலிருந்து அந்த குரலை எழுப்பி பாடுவார். மிக ஆச்சரியமாக இருந்தது. அதில் நடித்தவர் ஒரு புத்த மௌல்வி போலவே நடித்திருப்பார், பெயர் தெரியவில்லை. இந்த பகுதியை பார்ப்பவர்கள் அந்த படத்தை யூடியூபில் இருக்கிறது பார்த்துவிட்டு, அந்த பாடல் தனியாகவும் இருக்கிறது பார்த்துவிட்டு யார் என்று சொன்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கும். மிக மிக ஆழ்ந்த தியானத்தில் எழுகின்ற குரலாய் அந்த மந்திரத்தை உச்சரித்திருப்பார். புத்தரே உச்சரித்ததை போல உணர்ந்தேன். இது வந்து மிகையே அல்ல, இந்த புகழ்ச்சி அல்ல, இது இது சத்தியம். நீங்கள் அந்த பாடலை இந்த பதிவு பார்த்து விட்டவுடன் அதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். குழந்தை வளர்வது அன்பிலே, நல்ல குணங்கள் வளர்வது பண்பிலே என்ற அந்த பாடல் ஆரம்பிக்கும். குழந்தையை வளர்ப்பார் புத்த துறவி. அந்த குழந்தை பிற்காலத்தில் அப்படின்னு அந்த காட்சி நகரும். அந்த பாடல் குழந்தையை வளர்க்கும் ஒரு புத்த துறவி, வித்தியாசமான சூழல். புத்த துறவிகள் புத்தர் அமைதியான ஆழ்ந்த தியானத்திலிருந்து பாடியிருந்தால் எப்படி பாடியிருப்பாரோ அப்படி பாடியிருப்பார். அதுவும் அந்த மந்திரம், மீண்டும் சொல்கிறேன், புத்தம் சரணம் கச்சாமி, மெய் சிலிர்த்தது. அந்த மந்திரத்தையே மீண்டும் 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 அவர் பாடிய விதத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் தியானம் வராதவர்களுக்கும் தியானம் வந்துவிடும். அதுதான் ஐயன் TMS குரல் மகிமை. நான் ஏன் TMS ரசிகன். தொடரும், இணைப்பில் இருங்கள். நன்றி.